வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 நேற்றைய நிகழ்வுகள், அதாவது டிசம்பர் 17 நிகழ்வுகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து எலிமினேஷன், அது சம்மந்தமாக ஓட்டிங் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, யார் எலிமினேட் ஆக போகிறா அப்படிங்கிற விஷயங்கள், பல்வேறு ரூமர்கள் வந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நம்ம பேச போகிறோம். முதல்ல வந்து நேத்திக்கு நடந்த டாஸ்க்கு, அதாவது காப்பாற்றப்படுறதுக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு பிக்பாஸ். ஏன்னா ஏற்கனவே திங்கக்கிழமை சிபி காப்பாற்றப்பட்டார், செவ்வாய்க்கிழமை நிரூப் காப்பாற்றப்பட்டார், புதன் வியாழன் ரெண்டு நாளைக்கு சேர்த்து பிரமாதமாக தாமரை செல்வி 8 டாஸ்கை ஜெயிச்சு அவங்க காப்பாற்றப்பட்டாங்க. ஸோ இது மூணு. அடுத்து இப்போ வெள்ளிக்கிழமை ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாரு பிக்பாஸு. அது என்னென்னா ரெண்டு பேரும் நேரடியாக ரெண்டு பேராக பிரிஞ்சுக்கணும். முதல்ல டீமு, அதில் ஒரு பேடலுக்கு என்னென்னா அபிநயும் பாவனியும் போகிற மாதிரி இருந்தது, அமீரும் பிரியங்காவும் போகிற மாதிரி இருந்தது. டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, பிரியங்கா நான் அபிநயோட போகிறேன்ட்டாங்க. பிரியங்கா அபிநயோட வந்தது தான் அபிநய்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிரினே சொல்லலாம். பிரியங்கா வந்தது, வேறு அக்ஷரா வந்திருந்தாலோ ராஜு வந்திருந்தாலோ அவர் வந்து காப்பாற்றப்பட்டிருப்பார், பாவனி வந்திருந்தால் கூட காப்பாற்றப்பட்டிருப்பார். இப்போ பிரியங்காங்கிற ஒரு ஆள் வந்ததுனால தான் அவர் வந்து காப்பாற்றப்பட முடியாமல் டேஞ்சர் ஜோனில் இருக்கார். இப்போ எப்படின்னா பிரியங்கா அபிநய் அவங்க தான் முதல் ஜோடி, ரெண்டு பேரும் தனித்தனி டெலிஃபோன் பூத்து மாதிரி கொடுத்துட்றாங்க ரெண்டு பேருக்கும். அதே மாதிரி பிக்பாஸ் நேரடியாக அவங்கள்ட்ட பேசுகிற ஹெட்ஃபோன் கொடுத்துட்றாங்க. அவங்க கையில் ரெண்டு படம் கொடுத்துட்றாங்க, அதாவது பிரியங்கா கையில் ஒரு பிக்சர் வந்து அபிநயோடது, இன்னொரு பிக்சர் அவங்களோட பிக்சர். அதே மாதிரி அபிநய்க்கு வந்து ஒரு பிக்சர் அவரோடது, இன்னொரு பிக்சர் பிரியங்காவோட பிக்சர். பிக்பாஸ் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் வந்து யாரை காப்பாற்ற விரும்புகிறீங்களோ அவரோட படத்தை காமிக்கணும். ரெண்டு பேரும் ஒரே படத்தை காமிச்சா ஒருத்தர் சேவாவார், ரெண்டு பேரும் வெவ்வேறு படத்தை காமிச்சா ரெண்டு பேருமே அவுட்டு. ஸோ இது வந்து எப்படின்னா யோசிக்கிறதுக்கு நேரமே இல்லை, முதல்ல வந்து அவங்கள கூப்பிட்டுறாங்க. பிரியங்கா வந்து என்னென்னா, பிரியங்காவோட எண்ணம் என்னென்னா, நான் என்னையே காப்பாற்றிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் பிரியங்காவுக்கு வந்து ஓட்டு நல்லா இருக்குது, அவங்க வந்து சேவாயிடுறாங்கன்னு தெரியும். அப்போ நம்ம தான் சேவாயிடுறோம், ஒருத்தனை காப்பாற்றலாமே அப்படின்னு நினச்சி அவங்க அபிநயை காப்பாற்ற விரும்பலை. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க பின்னாடி விசில் அடிச்சுக்கிட்டே, எனக்கு வந்து அபிநயை காப்பாற்ற விருப்பம் இல்லை, நான் வேணும்னே தான் அவனை வெளியில் அனுப்பணும்னு முடிவு பண்ணேன், அவன் டேஞ்சரில் இருப்பான்னு எனக்கு தெரியும், அதனால் நான் பர்பஸாக அவனை அழிக்கணும், அவனை காலி பண்ணணும்னு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு விசில் அடிக்கிறாங்க. ஒரு கன்னிங்காக, அதாவது கொஞ்சி பேசிக்கிட்டு பண்ணுறது ஃபுல்லாக இந்த மாதிரி கேடித்தனம் தான். சரி ரைட்டு, அவங்களுக்கு பிடிக்கல அவங்களோட உரிமை. இவர் அபிநய் வந்து வாரா வாரம் விளிம்பில் தான் இருக்கார், அவருக்கு ஒன்றும் பெருசாக ஓட்டெல்லாம் வர்றதில்லை, எப்போ வேணாலும் வெளியில் போவோங்கிற நிலமையில் இருக்கார். அவர் வந்து அவருடைய படத்தை தான் வைப்பாருங்கிறது அது நியாயமானது, அவரோட படத்தை தான் வச்சார். அவரோட துரதிர்ஷ்டம், அவருக்கு பார்ட்னராக பிரியங்கா வந்தது தான். பிரியங்கா வந்து முழுக்க முழுக்க சுயநலமாக, அவங்க எப்போதுமே சுயநலவாதி தான், யாருக்காகவும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அபிநய் காலை பிடிச்சி இழுத்து அவனை அபிநயை காலி பண்ணிட்டாங்க. இது நம்பர் ஒன். நம்பர் டூவாக வந்தது வந்து பாவனி அண்ட் அமீர். இது சூப்பராக இருந்தது. அமீர் வந்து நான் என்னுடைய படத்தை தான் வைப்பேன்னு வைக்கிறாரு. அடுத்து அவர் சொல்கிறாரு எப்படியும் பாவனி வந்து அவங்களும் என் படத்தை தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க சொன்ன மாதிரியே, அமீர் சொன்ன மாதிரியே பாவனி வந்து, அமீர் வந்து இப்போ தான் வந்திருக்காரு, வந்து இந்த 8 கேமில் நல்லா விளையாண்டுருக்காரு, அவர் இளைஞர் சின்ன பையன், இன்னும் நிறையா அவர் முன்னேற வேண்டி இருக்குது அவர் லைஃப்பில். ஸோ அதனால் அவரை ஊக்கப்படுத்துறதுக்காக நான் அமீரோட படத்தை காமிக்கிறேன்னு சொல்லி அமீரை காப்பாற்றி விட்டாங்க பாவனி. தட்ஸ் ஒண்டர்ஃபுல் பாவனி. அதே பாவனிகிட்ட வந்து வெளியில் உட்காந்து பேசுகிறப்ப, உனக்கு எப்படா தெரியும் நான் வந்து உன்னை காப்பாற்றுவேன்னு எப்படி தெரியும் அப்படின்னதுக்கு, அதுக்கு அமீர் ஒரு வார்த்தை சூப்பராக சொன்னார். அது நானாக இருந்தாலும் சரி, அது வந்து அபிநயாக இருந்தாலும் சரி, அது பிரியங்காவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீ காப்பாற்றிருப்ப, எனக்கு உன்னோட குணம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டாக இருந்தது. ஏன்னா நம்பர் ஒன்னாக அவங்க சேவாரதில்லை பாவனி, இருந்தாலும் அவங்க பாட்டத்துலேயும் இல்லை, அவங்க ஒரு மிடில் லெவலில் இருக்காங்க. அவங்களால ஒருத்தரை காப்பாற்ற முடியும்னா அவங்க நிச்சயம் காப்பாற்றுவாங்க. ஸோ அதை அவங்க பண்ணாங்க. வேறு சில விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கலாம், கருத்து வேறுபாடு இருக்கலாம், பட் பாவனி வந்து இன்றைக்கி நேற்று நடந்துக்கிட்டதுங்கிறது ஒண்டர்ஃபுல். அவங்க வந்து அமீரை காப்பாற்றி விட்டாங்க. அதே மாதிரி ராஜு எக்ஸலண்ட்டு. அதாவது ராஜு வந்து சொன்ன ரீசன் தான் அதில் எக்ஸலண்ட்டு. அவர் காப்பாற்றினதை விட எவ்வளோ தூரம் அவர் ஒவ்வொருத்தனையும் அப்சர்வ் பண்ணுறாருங்கிறத பாருங்கள்.
அதாவது இவர் வந்து ரெண்டு பேரும் போகிறாங்க, சஞ்சீவும் ராஜுவும் போகிறாங்க. ராஜு சொல்கிறாரு, அவர் வந்து சஞ்சீவ் படத்தை காமிக்கிறாரு, படத்தை காமிச்சு பிக் பாஸ் இது மாதிரி சஞ்சீவ் வந்து அவர் என்கிட்ட சொன்னார், அந்த என் குழந்தையெல்லாம் வர்றப்ப அடுத்த வாரம் வர்றப்ப ஃப்ரீ ஸ்டாஸ்க் அப்போ நான் உள்ளே இருக்கணும், அதுவரையாவது நான் உள்ளே இருக்கணும், அதுக்கப்புறம் வெளில போனால் கூட பரவாயில்ல, என் குழந்தை வந்து பாப்பா வந்து எல்லோரையும் பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ராஜுகிட்ட பேசியிருந்திருக்காரு. அவர் வந்து அதே மாதிரி இவரும் அதை தான் சொல்கிறாரு, சஞ்சீவும் எங்கள் வீட்டிலேருந்து வர்ற வரையே நான் உள்ளே இருக்கணும், அதுவரையாவது உள்ளே இருக்கணும், அதனால் என் படத்தை நானே காமிச்சிக்கிறேன், என்ன நானே சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதே விஷயத்தை வந்து ராஜு சொல்லி காப்பாற்றினவுடனே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி சஞ்சீவ் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அழுது அவரை வந்து எல்லோரும் தேத்தி, தாமரச்செல்வி வந்து கண்ணை தொடச்சி விட்டு, பாவனி வந்து அவரை ஹக் பண்ணி, அக்ஷரா வந்து ஹக் பண்ணி, எல்லாம் ஒரே கோலாகலமாகிடுச்சு அவரை தேத்துறதுக்குள்ளே. நல்லா இருந்தது அந்த எமோஷன். அடுத்ததாக உள்ளே போனது அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க வருண் வந்து அக்ஷரா, இது நமக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேருமே ஒத்தர ஒத்தரை காப்பாற்றுறேன்னு சொதப்பிக்குவாங்க அப்படின்னு. இந்த சூரிய வம்சம் படத்தில் ஒரு சின்ன கதை இருக்கும், எப்படின்னா கொஞ்சம்தான் பணம் இருக்கும், அப்போ என்னென்னா அதில் வந்து இது வீட்டுக்கு உணவுப் பொருள் வாங்கணும் அப்படின் தான் அவங்க பிளானாக இருக்கும். பட் வந்து இவங்களுக்கு வந்து ஏதோ சீப்பு வாங்கணுமோ ஏதோ வாங்குவார், இவங்களும் அதே வாங்குவாங்க, அவரும் அதே வாங்குவார், மொத்தமாக அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே எதுவும் இல்லாமல் பிரிய சரத்குமார் தேவயானி ரெண்டு பேருமே சேர்ந்து தேவயானிக்கு தேவையானதை வாங்கி வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை உண்டு, இவருக்கு தேவையானதை அவர் வாங்கி, அவருக்கு தேவையானதை இவர் வாங்கி வச்சுருவாங்க, கடைசியில் சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி வருண் சேவாகணும்னு அக்ஷராவும், அக்ஷரா சேவாகணும்னு வருணும் ஓட்டு போட்டு அந்த இடத்துல வந்து வருண் திங்க் பண்ணியிருக்கணும், அக்ஷரா ஸ்ட்ராங் பிளேயரு, அவங்க வந்து ஓட்டிங்கில் மூணாவது இடத்துல இருக்காங்க. ஏன்னா தாமரை செல்வியெலாம் சேவானதுக்கப்புறம், தாமரை சிபிலாம் சேவானதுனால இப்போ வந்து ஃபஸ்ட்டு ராஜு தான் இருக்கார். அது யார் இருந்தாலும் இல்லைனாலும் ராஜு தான் ஓட்டிங்கில் நம்பர் ஒன்று. நம்பர் டூ பிரியங்கா. பிரியங்கா வந்து யாருக்கும் உதவ போகிறதில்ல, அவங்க அது வேஸ்ட்டு, அவங்கள விட்டுருவோம். ராஜு வந்து அவர் நம்பர் ஒன்னாக இருந்தவர், அவர் ஹெல்ப் பண்ணிட்டார். ஸோ நம்பர் த்ரீயாக இருக்கிற அக்ஷரா வருணுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அது வருண் வந்து தப்பாக அவர் என்ன பண்ணிட்டார், அவர் அக்ஷராவை காப்பாற்றுனேன், இந்த வாரம் அவங்க லோவாக இருந்தாங்கன்னு சொல்லி சொதப்பிட்டார். ஸோ அதனால் வருணும் காப்பாற்றப்படல, அக்ஷராவும் காப்பாற்றப்படல. நம்பர் ஃபோராக இருக்கிற பாவனி பாட்டத்தில் இருக்கிற அமீரை கை தூக்கி காப்பாற்றி விட்டாங்க, அந்த இளைஞனை வந்து காப்பாற்றி விட்டாங்க. ஹேட்ஸ் ஆஃப் பாவனி. இங்கே வருண் அக்ஷரா ரெண்டு பேருமே காலி, அவங்க ரெண்டு பேருமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவுட் ஆகிடுறாங்க. பிக் பாஸ் இப்போ கூப்பிட்றாரு, மொத்தமாக எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாரு. உட்கார வச்சு பேசுகிறப்ப யார் யார் என்னென்ன பண்ணீங்கன்னு கேட்குறப்ப பிரியங்கா வந்து நான் என்னோடய படத்தை தான் காமிச்சேங்கிறாங்க, இவர் அபிநயம் என் படத்தை தான் காமிச்சேங்கிறாரு. அப்போ வந்து பிரியங்கா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பிரியங்கா நிரூப்பில் உட்காந்து சாப்பிட்றப்ப நிரூப்பு கேட்குறாரு, நீ தான் வாரம் வாரம் சேவாயிடுறியே, ஃபஸ்ட்டோ செகண்டோ சேவாயிடுறியே, நீ ஏன் அபிநயம் காப்பாற்றிருக்க கூடாதுன்னு கேட்குறாரு. அப்போ அதுக்கு அவங்க ஒரு மாதிரி என்கிட்டலாம் இதெல்லாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி அதை அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. அதை வந்து அவர் கோவத்தில் என்னென்னமோ அவர் அவங்க பேசுகிறாங்க, கண்ணா பின்னான்னு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க. அவர் அதை கண்டுக்கல, அவர் சரித்தான் போடின்ட்டு போயிட்டார். அதே கேள்வியும் இவங்க கேட்குறாங்க, பாவனி ஏங்க நீங்கள் தான் சேவாயிடுறீங்களே, நீங்கள் ஏங்க அபிநயம் வந்து காப்பாற்றலைன்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு வந்து ஒரு பர்சனலாக காரணம் இருக்காது, இந்த வீட்டில் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி விசில் அடிக்கிறாங்க, அதனால தான் நான் அவனை காலி பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கன்னிங்காக, அவங்க சும்மா அந்த கொஞ்சி பேசுகிறதெல்லாம் ஏமாத்து வேலை, அதுக்கு பின்னாடி ஒரு கோர முகம் இருக்குது, அதுதான் உண்மையான பிரியங்கா. அடுத்து சஞ்சீவ்கிட்ட கேட்குறாரு, சஞ்சீவ் சொன்ன காரணமும் ராஜு சொன்ன காரணமும் ஒன்றா இருந்தது, அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து செம காமெடி என்னென்னா பிரியங்கா இது அக்ஷரா அண்ட் வருண் ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க, இவர் ஒரு இவரை அவரை காப்பாற்றுனே, அவர் இவரை காப்பாற்றுறேன்னு சொல்லி ரெண்டு பேருமே கோட்டை விட்டதை சொல்லி சிரித்தாங்க. அடுத்ததாக ஃபைனலாக வந்து பாவனி அமீர்கிட்ட கேட்டப்ப இவங்க வைக்கப்பட்டுகிட்டே சொன்னாங்க, நான் வந்து அமீருக்கு இவங்க அமீர் முதல்ல நான் எனக்கு தான் என்னோடய படத்தை தான் காமிச்சேனாரு, பாவனி நானும் அமீர் படத்தை தான் காமிச்சேன்னு எல்லாம் பயங்கரமாக கைத்தட்டி பயங்கரமாக சிரித்து கலாட்டா பண்ணாங்க. அதோடு அது நின்றுது. அக்ஷரா நிரூப்ட ரெஜிஸ்டர் பண்ணாங்க, பிரியங்காவும் நீயும் கோவப்பட்டால் பிரியங்கா ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் பேசிகிட்டு இருக்காங்க, நான் அவ்வளோ கோவத்தில் இருக்கேன், அந்த நேரத்தில் வந்து தமிழில் பேசுன்னு சொன்னது தேவையில்லாதது. பிரியங்கா எந்த இடத்துல தமிழில் பேசினாங்க, 10,000 இடத்துல இங்கிலீஷில் பேசினாங்க, எல்லா கேமராலையும் பதிவாயிருக்கு, நான் ஒன்றும் போய் சொல்லலை அப்படின்னு கிளியர் கட்டாக அவங்களோட பாயிண்ட்டாக ஆடியன்ஸுக்கு எடுத்து வச்சாங்க.
இது இவனுக்கு நிரூப்புக்கு சொல்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு கிளியர் கட்டாக அவங்க தன்னுடைய பாயிண்ட்டை எடுத்து வச்சாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக பிரட்டி போடுற மாதிரி ஒன்றும் நேற்றுக்கு நடந்துடுறல பிக்பாஸ் ஹவுஸுக்குள்ளே. நேற்றுக்கு வந்து ஜோஸ்வா படத்துலேருந்து ஒரு பாட்டு போட்டாங்க, இவரோட வருணோட பாட்டு. அதனால் என்ன ஒரு ரூமர்னால் வருண் எலிமினேட்டாக பண்ண போகிறாங்க. முதல்ல வந்து டபுள் எலிமினேஷன் அப்படின்னு ஒரு புரளியை கிளப்பி விட்டாங்க. டபுள் எலிமினேஷன் கிடையாது, அதுக்கு முதல் புரளிக்கு முற்றுப்புள்ளி. நம்பர் ஒன். நம்பர் டூ, ஜோஸ்வா பாட்டு வெள்ளிக்கிழமை முதல் பாட்டு போட்டாங்க, இவரோட பாட்டு வருண், அதனால் வருண் வெளியேற போகிறாரு. தப்பு, வருண் வெளியேறலை. ரெண்டு. மூணாவது வந்து ஷாக்கிங் எலிமினேஷன் யாரோ ஒருத்தர் கிளப்பி விட்டார், அது பொய். ஷாக்கிங் எலிமினேஷன்லாம் இல்லை, சாதாரண எலிமினேஷன் தான். மூணாவது பொய், அதுவும் கிடையாது. நாலாவது ஒரு ரூமர், சூப்பர் சிங்கர் 8 ஜூனியர் 8 ஆரம்பிக்க போகுது 19ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு, சனிக்கு சண்டே அன்றைக்கி 3 மணிலேருந்து ஆரம்பிக்க போகுது. அந்த சூப்பர் சிங்கரை ஹோஸ்ட் பண்ண பிரியங்கா போகிறாங்க, அதனால் பிரியங்காவை எலிமினேட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு ரூமர். நிச்சயமாக அதுவும் பொய். இதெல்லாம் தெரிஞ்சு சூப்பர் சிங்கர்லாம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு தான் அவங்க பிரியங்காவை உள்ளே அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இதுக்கு ஆள் இருக்குது, ஆங்கருக்கு அவங்களுக்குலாம் பிரச்சனையே இல்லை, அவங்க சிவாங்கியை வச்சு பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு ஆங்கர்லாம் இருக்குது. அவங்களுக்கு வந்து பிக்பாஸ் கண்டஸ்டண்ட்டு தான் நல்லா அறிமுகமாக, இப்போ அண்ணாச்சி பிரியங்காவை தவிர வேறு அறிமுகமான கண்டஸ்டண்ட் யாரும் இல்லை. ராஜு உள்ளே வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார், ஆனால் வெளியில் இருக்கிறவரே ராஜு யாருக்கும் தெரியாது. ஒன்று ரெண்டு ட்ராமா பார்க்குற ஆளுகளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இதுக்கு தான் ஆள் தேவை, ஏன்னா நிறைய கண்டஸ்டண்ட் வரமாட்டேங்கிறாங்க. பிக்பாஸ் வந்தால் பேர் கெட்டு போயிடும், கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதையில் உட்கார வச்சு ஊர்வலம் பண்ணிடுவாங்க, பிக்பாஸ் நம்மளை வந்து கேவலப்படுத்திடும் சொல்லி பயப்படுறாங்க. பிரியங்காக்கே பயங்கரமாக பேர் கெட்டுக்கிட்டு இருக்குது. அவங்க பாதி ஃபேன்ஸ் வந்து இவங்க எதுக்கு வந்தாங்கங்கிற மாதிரி பேசுகிறாங்க, பாதி ஃபேன்ஸ் வந்தது கரெக்டு தாங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க. ரெண்டு விதமான பேச்சும் ஓடுது. அதாவது நம்ம என்ன இதுக்கு முன்னாடி கெஸ்ட் பண்ணோன்னா, இந்த ஃப்ரீஸ் டாஸ்க் வரும், அதில் வந்து ஃபேமிலி மேன் இருக்கணும், அதனால அபிநயை காப்பாற்றுவாங்கன்னு நினச்சோம். அது இல்லை, ஃப்ரீஸ் டாஸ்க்குக்காக அவரை காப்பாற்றலை. இந்த வாரம் எலிமினேட் ஆகிறதுங்கிறது அபிநய் தான், ஒரே ஒரு எலிமினேஷன் தான், அது அபிநய் தான், வேறு யாருமே இல்லை. மற்ற வதந்திகளை நம்ப வேண்டாம். ஏன்னா இப்போ இவரை பொறுத்தவரைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே கிடையாது. இவருக்கு அப்பா சின்ன வயசுல இறந்துட்டார், அம்மா வந்து அவர் சின்ன வயசுலேயே அவர் 10th படிக்கிறப்ப இறந்துட்டாங்கன்னு படித்த மாதிரி ஞாபகம் அமீருக்கு. இல்லை 16 வயசுலன்னு போட்ட மாதிரி இருக்குது. சின்ன வயசுலேயே அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. அவர் வந்து ஒரு ஆர்ஃபனேஜில் இருந்து தான் ஏதோ மிலிட்ரி ட்ரைனிங்லாம் பண்ண மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுதான் அமீரோட பின்னணி. ஸோ அமீருக்கு யார் வருவானே தெரில, அதனால தான் அமீர் நிரூப் மாதிரி பேச்சுலர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம். அவங்க அந்த மாதிரி பண்ணலை. அவங்க வந்து அமீர் வந்து விளையாட்டிலே சேவ் செய்யப்பட்டார், பாவனியே காப்பாற்றி விட்டாங்க அமீரை. அதே மாதிரி நிரூப் வந்து அவரே அவரை காப்பாற்றிக்கிட்டார் செவ்வாய்க்கிழமை. ஸோ அதனால் இந்த வாரம் எந்த சந்தேகத்திற்கும் இடமின்றி அபிநய் வெளியேற்றப்படுகிறார். இன்றைக்கி வந்து கன்ஃபார்மாக இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு 7 மணிக்கோ 8 மணிக்கோ அபிநய் வெளியேற்றப்பட்டாருங்கிறத திருப்பி 200% உறுதியாக நான் சொல்கிறேன். அதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அபிநய்க்கு வந்து பிரியங்கா இல்லாமல் வேறு யார் வந்திருந்தாலும் அபிநயை காப்பாற்றிருப்பாங்க. அது வந்து அபிநயோட துரதிர்ஷ்டம். அந்த தாமரையோடு விளையாண்ட சீட்டுக்கட்டி கேமும் அவருக்கு லக்கு வேலை செய்யலை. அவங்களுக்கு பார்ட்னராக வந்தது பிரியங்காவாக வந்தது அபிநய்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு டேஞ்சராக போயிடுச்சு. வேறு யாராவது வந்திருந்தாங்கன்னா ராஜுவோ அக்ஷராவோ பாவனியோ வேறு யார் வந்திருந்தாலும் காப்பாற்றப்பட்டிருப்பார், அது அவருக்கு வந்து ஒரு மைனஸ். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இத்தனை நாள் காப்பாற்றப்பட்டார், இத்தனை நாள் டேஞ்சரில் போயிடுவார்னு நினச்சப்பெல்லாம் காப்பாற்றப்பட்டார். இப்போ இருப்பார்னு நினைக்கிறப்ப அடுத்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க்கு, அதுக்காக அவரை இருப்பார்னு நினைக்கிறப்ப அவர் போகிறது வந்து இதுதான் வந்து ஒரு, அதாவது நம்ம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினப்பான்னு சொல்கிறது. அதாவது மேன் ப்ரொப்போசஸ் அண்ட் காட் டிஸ்போசஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நினச்சதெல்லாம் நடந்துட்டால் அப்புறம் எதுக்கு தெய்வம் அப்படிங்கிற பாயிண்ட்டு தான் ஞாபகத்துக்கு வருது.